ஒரு கட்டத்துல அர்ஜுனனோட சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கர்ணனோட தேரை தாக்கும் போது 10 அடி கர்ணனோட தேர் பின்னாடி போகுது. அர்ஜுனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் தலையில தாக்காம தேர்ல தாக்கும் போது அர்ஜுனனோட தேர் 3 அடி பின்னாடி நோக்கி போகுது. இதை பார்த்த கிருஷ்ணர் தேர்ல இருந்து எந்திரிச்சு சபாஷ் கர்ணான்னு கர்ணனை பாராட்டுறாரு. இங்க அர்ஜுனனுக்கு கர்ணனை கிருஷ்ணன் பாராட்டுறத பார்த்து குழம்பி போறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட, மாதவா, நான் விட்ட அஸ்திரத்தால கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போச்சு. கர்ணன் விட்ட அஸ்திரத்தால 3 அடி மட்டும்தானே நம்ம தேர் பின்னாடி போச்சு. அதுக்கு ஏன் கர்ணனை பாராட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், இல்லை பார்த்தா, கர்ணனோட தேர்ல கர்ணன் மட்டும்தான் இருக்கான். ஆனா உன்னோட தேர்ல வாசுதேவ கிருஷ்ணன் நான் இருக்கேன். அனுமன் உன்னோட தேர்ல கொடியில இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எடை. அப்படி இருக்கும்போது 3 அடி நம்ம தேரை பின்னாடி போக வச்ச கர்ணனோட வீரம் நான் நினைச்சதை விட அதிகமாவே இருக்குன்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துலதான் அர்ஜுனன் தன்னை விட கர்ணன் சிறந்த வீரன் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு.